எங்களது வெற்றாலா மேட்ரிக்ஸ் வலைத்தளத்திற்கு வந்திருக்கும் உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்கள். இந்த வலைத்தளத்தின் சிறப்பு அம்சம் என்னவென்றால், இந்த வலைத்தளமானது தனிநபர் பிரச்சனைகளை தீர்க்கும் அதே சமயத்திலே பொது நலன்களையும் சாதிக்கக்கூடிய வகையிலே நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். இந்த வலைதளத்தின் விஷன் மிஷன் சர்வீசஸ், அதாவது தொலைநோக்கு பார்வை, செயல்முறைகள் மற்றும் சேவைகள் பற்றிய இந்த காணொளி தொகுப்பினை உங்கள் முன் நாங்கள் பதிவு செய்கிறோம். முதலாவதாக வெக்ட்ராலா மேட்ரிக்ஸ் வலைதளத்தின் விஷன் தொலைநோக்கு பார்வை பற்றி பார்க்கலாம். இந்த தேசத்திலே எந்த பகுதியிலே சென்று அந்த பகுதி மக்களிடம் ஒரு கேள்வியை முன்வையுங்கள், நீங்கள் இந்த தேசத்தினை எந்த உறவு முறையில் பார்க்கிறீர்கள், எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறீர்கள் என்ற கேள்வியை முன்வைத்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே பதில், எங்கள் தாய்நாடு இந்தியா. அதாவது ஒரு தாயாக மதிக்கக்கூடிய ஒரு உறவு முறையை பதிவு செய்வார்கள். இந்த தாய் உறவு முறை என்பது, அதாவது நம்முடைய தேசம் நமக்கு தாயாக பார்க்கும் ஒரு உறவு முறை என்பது 1994 வரை ஒரு சரியான பார்வை கண்ணோட்டமாக இருந்தது என்பதே உண்மையாகும். ஏனென்றால் அதுவரை நம்முடைய நாட்டிலே பின்பற்றிய பொருளாதார கொள்கைகள் சோசலிசத்தின் அடிப்படையில் இருந்தது. அதன் பிறகு லிபரலைசேஷன், அதாவது தாராளமயமாக்கல் கொள்கைகள், மார்க்கெட் எக்கனாமி, சந்தை பொருளாதாரம், இவையெல்லாம் வந்த பிறகு சேஞ்ச் ஆஃப் ரூல்ஸ், ஒரு மாற்றம், அதாவது நாம் நம்முடைய தேசத்தை ஒரு தாய்மை உணர்வோடு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் மாறவில்லை. அதன் காரணமாகத்தான் இன்று நான் பல்வேறு பிரச்சனைகளை நாம் சந்தித்து வருகிறோம். பொதுவாகவே தாய்மை உணர்வு என்றவுடனேயே நம்முடைய நினைவுக்கு வருவது பாசம், தியாகம் போன்றவைதான். ஆனால் அதேபோல் வேறு ஒரு முக்கியமான அம்சம் இருக்கு. அந்த அம்சம் என்னவென்றதனை இந்த நாட்டுக்கோழியின் வாயிலாக உங்கள் முன் நான் பதிவு செய்ய நாட்டுக்கோழியின் வாயிலாக தாய்மை உணர்வின் மற்றொரு முக்கியமான அம்சத்தை நீங்கள் கண்டிருக்கலாம். அதாவது தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்றுவதற்காக எத்தகைய ஒரு எச்சரிக்கை உணர்வுடன் கவனிப்புடன் இருக்கிறது என்பதனை கண்டிருப்பீர்கள். இந்த கோழியிலிருந்து, அதாவது இந்த தாய்மை உணர்வினை அகற்றிவிட்டால் எப்படி இருக்கும் என்பதனையும் ஒரு வீடியோ மூலமாகவே பார்த்துவிடலாம். இந்த பிராய்லர் கோழியை பாருங்கள்.
birds. Look what I have here. Oh my goodness. This bird is so big, I gotta use two hands, no more one-handed pickups. And my oh my. One of the coolest things about broilers, let's see if we can get them to look at, or chickens in general, is the gyroscopic head. You can move the body, but the head. In the broiler கோழியின் உடல் அமைப்பு எப்படி என்றால், கழுத்து, தலை பாகத்திற்கும் அதனுடைய உடலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் உருவாக்கி இருக்கிறார்கள். இதே போன்ற ஒரு பிராய்லர் சிண்ட்ரோமில் தான், அதாவது பிராய்லர் ஆதிக்கத்தில் தான் நாம் நம்முடைய சமூகத்தை தொடர்ந்து வளர்த்து வருகிறோம். அதாவது மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், தங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி செல்வம் இரண்டும் கொடுத்து விட்டால் போதும், நம்முடைய கடமை முடிந்தது என்று நினைக்கிறார்கள். ஆனால் அந்த கல்வி செல்வம் அவர்களிடம் நிலைத்து நிற்பதற்கான ஒரு பாதுகாப்பு கட்டமைப்புகளை இருக்கிறதா, அவைகளை வளர்த்து கொள்ள நம்முடைய கடமை இருக்கிறது என்ற ஒரு எண்ணம் இல்லாமலே இந்த சமூகம் வளர்ந்து வருகிறது. கடந்த 25 ஆண்டுகளாக எங்களது வெக்ட்ராலா மேட்ரிக்ஸ் வலைதளத்தின் தொலைநோக்கு பார்வை என்பது மக்களிடையே பாதுகாப்பு பற்றிய சிந்தனை, எச்சரிக்கை உணர்வுகளை வளர்ப்பதுதான். இனிமேல் அதனை செயலாக்கத்தில் தருவது மிஷன் பற்றிய பகுதிக்கு செல்லலாம்.